ஆரம்பத்திலேயே மன்றம் சமூகத்தி மன்றமாக இருந்து வந்தது. ஒரு சில நிர்பந்தங்கள் காரணமாக நாம் கூட்டுறவுத்துறையை நாட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அதன் பொருட்டு நாம் கூட்டுறவு சங்கமாக பதிவு செய்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறோம். இந்த வகையிலே எமக்கு பல வழிகளிலும் கூட்டுறவு திணைக்க அதிகாரிகள் பல வழிகளிலும் தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகின்றார்கள். இப்போது கூட்டுறவுத்துறை ஆணையாளராக கடமையாற்றுகின்ற திரு வாரிசன் ஐயா அவர்கள் அண்மையிலே கூட எமக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி கிடைப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்து செயற்பட்டு வந்தோருவர். அதேபோல திரு மோகன் அவர்கள் கூட்டுறவு அபிவிருத்தி உதவி ஆணையாளர் அவர்களும் மிகவும் எமது சங்கத்தின் மீது பற்றுக்கொண்டு எமக்கு சிறந்த வழிகாட்டியாக இருந்து நல்ல ஆலோசனைகளை வழங்கி எமது செயற்பாட்டுக்கு உறுதுணையாக இருப்பது. அத்துடன் கூட்டுறவு அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஸ்ரீகுமார் அவர்கள், அவர் நான் அவரது அதிகாரியாக பார்ப்பதை விட எமது அங்கத்தவராகத்தான் நான் பார்க்கிறேன். ஆரம்ப காலத்திலே இந்த சங்கம் பதிவு செய்வதற்கு அவர் மிகவும் உறுதுணையாக இருந்தார். ஒரு நாளைக்கு 2-3 தரம் இந்த சங்கத்துக்கு வந்து போவார். அவருடைய ஆலோசனை வழிகாட்டுதல் படிதான் இந்த சங்கம் பதிவு செய்யப்பட்டது. அவர் மீண்டும் இந்த ஆண்டு எமது சங்கத்துக்கு கூட்டுறவு பரிசோதராக கிடைத்தது எமக்கு ஒரு விரப்பிரகாசம். இந்த நிதி கிடைப்பதற்கும் அவர் மிகவும் உந்து சக்தியாக இருந்தவர். மத்திய விடயங்களிலே கூட அவர் நமக்கு ஏற்ற ஆலோசனையை சொல்லி இன்ன வழியால தான் இந்த பிரச்சனை தீர்க்கலாம் என்று சொல்லுகின்ற ஒரு தன்மை அவரிடம் காணப்படுகின்றது. இப்படியான ஒரு சிறந்த நிர்வாக அதிகாரி ஏனைய அதிகாரிகளை எம்மகத்தை கொண்ட இந்த கூட்டுறவு திணைக்களமானது எமக்கு மட்டுமல்ல யாழ் மாவட்டத்திலே உள்ள அனைத்து கூட்டுறவு அமைப்புகளுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்து செயற்பட்டு வருவதை அனைத்து கூட்டுறவாளர்களும் கூற நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பல கூட்டுறவு சங்கங்கள் 2-3 வருடங்களுக்கு முதல் மிகவும் தொய்ந்த நிலையிலே அவர்கள் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாத ஒரு நிலையிலே இருந்து வந்தார்கள். இன்று அநேகமான சங்கங்கள் அந்த நிலை மாறி ஒரு வளர்ச்சி பாதையிலே முன்னேறுகின்ற ஒரு சங்கங்களாக அனைத்து கூட்டுறவு சங்கங்களும் முன்னேறுவதை நான் பார்த்திருக்கிறேன். இதற்கெல்லாம் இவர்கள் போன்ற உயர் அதிகாரிகளுடைய வழிநடத்தலும் அவர்களுடைய திறமையான செயல்பாடுகளும் தான் காரணம். இப்படியான அதிகாரிகளுக்கு கீழே நாங்கள் வேலை செய்வது எமக்கு ஒரு மன திருப்தியையும் மனோரம்யத்தையும் கொடுக்கின்றது. எமது கூட்டுறவு அபிவிருத்தி ஆணையாளர் அவர்கள் அன்பாக சிரித்து திருத்தான் பேசுவார். என்ன சொன்னாலும் சிரிப்பார். அண்மையிலே கூட உங்களை அழைப்பிதழ் கொடுக்க போயிருந்தேன். அழைப்பிதழாம் நான் கையில வச்சுக்கொண்டு போய் கண்ணணும் உங்களோட லோன் பிரச்சனை சரிதான் வேண்ட அவருடைய ஞாபகத்திலே அதை வச்சு உடனே கேட்கிறார். உங்களை லோன் நாங்கள் போனது அழைப்பிதழ் கொடுப்பதற்காக அவர் நிச்சயம் நாங்கள் லோன் சார் கிடைக்குது என்னன்னு அதெல்லாம் கிடைக்கும். உங்களோட பிலிஸ் பேர்ல இருக்கு வேறு அதே போல அது மகிழ் கிடைத்திருக்கு. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சங்கத்தையும் ஞாபகத்திலே வைத்து அந்த சங்கங்களை திறம்பட செயற்பட வைப்பதற்கு அவர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள். இந்த வகையிலே அவர்களுக்கு எமது பாராட்டுகளையும் நன்றிகளையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொண்டு 2000 அங்கத்தவர்களுக்கு மேல் அங்கத்தவர்களாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அநேகமாக பல இடங்களிலே எமது பல பிரதேச செயலகங்களிலே எமது சங்கங்கள் இயங்கி வருகின்றன. கோப்பாய் பிரதேசத்திலே தான் கூடுதலான சங்கங்கள் இயங்கி வருகின்றன. வடமராட்சி தென்மராட்சி போன்ற இடங்களிலே எமது சங்கங்கள் விஸ்தரிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகின்றன. ஏற்கனவே பல சங்கங்கள் இருந்து வந்திருக்கின்றன. இப்போது அந்த சங்கங்கள் செயல்பட முடியாத நிலையிலே இருக்கின்றன. அவற்றை மீளவும் செயல்பட வைப்பதற்காக நாங்கள் பல வேலை திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறோம்.
எமது ஊழியர்களை அதற்காக நாங்கள் தயார் நிலையை வைத்திருக்கின்றோம். பழைய சங்கங்களுடன் மீண்டும் தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த வருடத்திலே இன்று வரை 3 இயங்காத சங்கங்களை நாங்கள் இயங்க வைத்திருக்கிறோம். இன்னும் பல சங்கங்கள் இயங்க வைக்க வேண்டிய நிலையிலே இருக்கின்றன. எமக்கு ஒரு பிரச்சனை, ஆளணி பற்றாக்குறை. ஆளணி இருக்கின்ற ஆளணியில உள்ளவர்களும் வேறு அரசாங்க உத்தியோகங்கள் கிடைக்கின்ற பொழுது அவற்றுக்கு விட்டு செல்கின்றவர்களே இருக்கின்றது. அந்த வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நாங்கள் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்படுகிறது. நாங்கள் கூட்டுறவு ஊழியர் ஆணைக்குழுவில் இருந்து அனுமதியை பெற்றுக் கொள்ள வேண்டும். நமக்கு 2 வெளிக்க உத்தியோகத்திற்கு வெற்றிடம் இருக்கின்றது. 1 வெளிக்க உத்தியோகத்தில் கடமையிலே இல்லை. ஒருவர் அவர் எந்த நேரத்திலும் நியமனம் கிடைச்ச உடனே விட்டுட்டு போகலாம். அவர் கடையில சந்திட்டார், வேலை கிடைச்ச அடுத்த நாள் தான் போயிடுவேன். இது ஒரு ஆணையாளர் இருக்கிறபடினால இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி வைக்க வேண்டும். அவருடைய பக்கத்தில் பார்த்தால் அவர் தலைமையிலே இருக்கிறார். அவர் எப்பவும் வேலையை விட்டு போவார். அவர் வேலையை விட்டு போறத ஒரு மாத சம்பளம் கொடுக்காட்டில் அவர் வேலை விட்டு போயிருக்கார். அவர் நாங்கள் கொடுக்கலாம் வேற ஒரு மாத சம்பளம் கொடுக்க முடியும், அவ்வளோதான் செய்வோம். ஆனால் எங்களுக்கு அந்த இடத்தை நிரப்புவதற்கு 2 மாதங்கள் செல்லும். கூட்டுறவு எடுப்பதற்கு குறைந்தே 2 மாதம் வேண்டும். அந்த 3 மாதம் எங்களுடைய வீட்டு போக போற அவருடைய கடையத்தை அனுப்பி அவர்கள் ஒருவரை மட்டும் நீ கோயில் என்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நியமனம் கிடைச்சி அடுத்த நாள் ஏன் விட்டா குறை போடும். அந்த பிள்ளையை எழுதுகாரங்கிறது நாங்கள் அந்த பிள்ளையை ரிலீஸ் பண்ணித்தான் போகணும் சொன்னால் அந்த நாங்கள் என்ன செய்யறோம், டிபி பேப்பர்ல விளம்பரம் போட்டு பிறகு நாங்கள் ஒரு நிலைமைக்கு வாரத்துக்கு நியமனம் செய்யறோம்.